சீதா, அங்க போக வேண்டாம். தண்ணி ஜில்லா இருக்கு டாக்டர். என்னங்க நானே பேசிட்டு நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்களே, ஏதாவது பேசுங்க. நான் என்னமா பேச போறேன்? சரி, பேச வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை சொல்லி சத்தமா கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. சீதா! சீதா, உனக்கு பிடிச்ச பேரை சொல்லி கூப்பிடு. வினோத், 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 வினோத். சீதா, யார் அந்த வினோத்? அவர்தான் என் காதலர். என்ன சார், எனக்கு பேச்சு வந்ததும் நீங்க ஊமை ஆயிட்டீங்க. என் லவர் பேரு சொன்னதுக்கே இப்படின்னா இன்னும் எங்க லவ்வை பத்தி சொன்னா? அப்போ நாங்க ரெண்டு பேரும் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் நாங்க எல்லாரும் பிக்னிக் கிளம்பினோம். எழுதும் கதை இரு இதயம் படிக்கும் அதை. புது சுகங்கள் இங்கே உண்டாக, இளம் பருவம் இங்கே வண்டாக, மனம் சிறகை விரிக்குதே, புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட. இது இளமை எழுதும் கதை இரு இதயம் படிக்கும் பொன்னிலவு மையல் மூட்டும் உன் வயது மூவாறு காதல் தேனாறு தென்றலோடு பூமரங்கள் செய்தி சொல்லும் வேளையிலே கங்கை நதி நீயானால் ஓடம் நானே இன்பக்கரை காண்போமே காதல் மானே ஆசை மின்னல் மின்னும் அன்னை உன்னால் விழியோரும் இளமை எழுதும் கதை இரு இதயம் படிக்கும் அதை புது சுகங்கள் இங்கே உண்டாக இளம் பருவம் இங்கே வண்டாக மனம் சிறகை விரிக்குதே புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட Thank you.
இடி மணலும் பாய் விரிக்க துள்ளி குதித்து நாம் சிரிக்க ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் பாடலுடன் தாளம் போலே கைகள் கலந்தாடும் இளமை எழுதும் கதை இது இதயம் படிக்கும் அதை புது சுகங்கள் இங்கே உண்டாக இளம் பருவம் இங்கே கொண்டாடும் மனம் சிறகை விரிக்குதே புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட இது இளமை எழுதும் கதை காலேஜ் எலெக்ஷன்ல என் லவர் வினோத் நின்னாரு நானும் அவருக்காக ஓட்டு கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வினோதமான ஒரு போட்டி வச்சாங்க ராத்திரி 10 o'clock நைட் 10 மணிக்கு யூ டேக் 10 எலுமிச்சம்பழம் 10 லெமன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா மார்ச்சரிக்குள்ள போறீங்க அதாவது இந்த புணங்கள்லாம் உறங்குமே அந்த இடம் அங்க போய் பிணங்களோட முகத்துல முடி இருக்கிற துணியை லேசா விலக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒவ்வொரு பிணத்துடைய முகத்திலையும் வைக்கிறீங்க சரி நீங்க சொல்றபடி உள்ள இருக்கிற பணத்துக்கெல்லாம் நான் எலுமிச்சபழம் வச்சிட்டு வந்திரேன் அப்படி நான் செஞ்சிட்டேனா உங்க ஹோட்டல் எல்லாம் ஏன் லவருக்கு தான் ஓகே என்னப்பா சொல்றீங்க எங்க ஹோட்டல் எல்லாம் லவருக்கு தான் எனக்கு இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டா செஞ்ச காரியத்தினால அன்னைக்கு எங்கிட்ட இருந்து போன குரல் இன்னைக்கு உங்களால திரும்ப வந்திருக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்பா என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம் எந்த பிரயோஜனமும் இல்லை வினோத்தையும் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல காலேஜ்க்கு நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துருச்சு பாவம் அவர் எங்கெங்க என்ன தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரோ அப்பா கிட்ட அவரை பத்தி சொல்லலானாலும் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணமே அவர் தானே அப்பாவுக்கு அவர் மேல கோவம் விளையாட்டு வினையா போச்சு இப்போ உங்களுக்கு பேச்சு வந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அத நான் சஸ்பென்ஸோட தான் சொல்ல போறேன் அங்க வந்து நீங்க ஏதாவது இனிமே நான் பேசவே மாட்டேன் தாயே பராசக்தி என் பொண்ணுக்கு பேச்ச கூடமா அவ பேசுறது என் காதார கேட்டுட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் நீ போய் சேர வேண்டியதில்லை உன் மகள் நிச்சயம் பேசுவாள் யாரு அம்பாளா பேசுறது அம்பாள் எந்த காலத்தில் பேசினாள் அப்பா உங்க மக சீதா தான் பேசுறேன் அம்மா சீதா நிஜமாவே நீ தான் பேசுறியா இல்ல கனவா இல்லப்பா கடைசியில் அம்பாள் கண்ணை திறந்துட்டாமா அம்பாள் இல்லப்பா ஐயா டாக்டர் சார் என்னங்க என் கால விழுந்துகிட்டு நீங்க பெரியவங்க வயசாப்பா முக்கியம் வாழ்க்கையில இந்த மாதிரி சாதிக்காதாப்பா முக்கியம் ஒண்ணும் இல்லை உங்க நல்ல மனசால தான் எல்லாம் நல்லபடியாவே நடந்திருக்கு நான் வரட்டுமா டாக்டர் இந்த நல்ல நாளோட ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கேளுங்க சார் உங்க மக பேசுறத கேட்கணும்னு ஆசையோட இருந்தேன் முத முதல்ல அவங்க பேசுனத கேட்ட உடனே இப்ப எனக்கு எதுவுமே கேட்க தோணல நான் வரேன்
இப்ப உடம்ப எப்படி பாருக்கு பரவாயில்லமா ஏமா இது என்ன இவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாகா இல்லங்க ஏற்கனவே ரெண்டு அட்டாக் முடிஞ்சு போச்சு இது மூணாவது அட்டாக் என்னமா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல இங்க வந்தாருல்ல பொளச்சு பாரு அம்மா தனியா வந்திருக்கீங்க உங்க அம்மா வரல இல்லங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க அட்டாக்ல தான் இருந்தாங்களா ஆமாங்க ஏமா அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா அது சரி கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க ஓகே குட் கேர்ள் யோ அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாதா மூடிக்கியா சாமி யார் அது வரிசை வரிசையா வரானுங்க என்ன சாமி இப்ப உடம்பு எப்படி பார்க்கு பரவாயில்லைங்க இந்தாமா ஏய் இது என்ன வாங்கிட்டு வந்தியா வலையில புடிக்கிட்டு வந்தியா டாக்டர் என்ன சொன்னாரு தீந்து போய்டும்ட்டாரு இல்ல வியாதி தீந்து போய்டும்ட்டாரு ஆமா இவ்வளவு வந்தா விசாரிக்கிறீங்களே நீங்க எல்லாம் யாரு அவருக்கு நாங்க எல்லாம் உயிர் நண்பர்கள் ஆஹா அவர் உயிர் வேற எங்க உயிர் வேற இல்ல இவர் மட்டும் செத்தார்னா எங்க பொழப்பே போய்டும் இவர் இவ்வளவு பெரிய ஆளா இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க எங்க ரத்தத்தை கொடுக்கறோம் வேண்டாங்க ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நாங்க உற்ற மாட்டோம் நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாது இவரை நான் காப்பாத்துறேன் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ரொம்ப பேச கூடாது இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது சரி சரி யோ பழத்த நோயாளிக்கு வேண்டியதுங்களா நீங்க திங்க இருக்கா வெச்சிட்டு போங்கயா அவருக்காக இல்லைனாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு சாரி கண்ணான கண்ணு உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன் ஓகே கண்ணு ஊரு கண்ணு ஏன் கண்ணு எருது கண்ணு காக்கா கண்ணு கருப்பு கண்ணு நாய் கண்ணு பேய் கண்ணு இந்தாங்க துப்புங்க துப்புங்க அட எங்க அப்பா எவ்வளவு கண்ணு பாவிங்க நீங்க அந்த மிலிட்டரி கார் பொண்ணுக்கு பேச்சு கொடுத்தீங்கல்ல அதான் ஊர் கண்ணெல்லாம் பட்டுடுச்சு எந்த திஷ்டியும் என்ன ஒண்ணும் பண்ணிடாது இந்த ஊர் பொம்பளைங்க கண்ணு ரொம்ப பொல்லாதது நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு நடக்க வேண்டாம் என்ன யார் கட்டிக்குவாங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்க மட்டும் ஊனு சொல்லுங்க நானே என் கழுத்தை நீட்டிடுவேன் சச்சே மண்டு நண்டோ மண்டோ நம்ம கல்யாணம் ஒரே மேடையில தான் நடக்க போகுது பாருங்களே அச்சாரம் வாங்கி கடி
உன்ன பார்த்து அன்னேத்து உன்ன பார்த்து உன்னத்தில் வக்கிர குங்கும பொட்டாட்டம் தலமத்தில் வக்கிர மல்லிய பூவாட்டம் நீ ஏன் இன்ன லாட்டரி டிக்கெட் விக்கறானு இப்பதான் புரியுது செட்டப் கவனிச்சியா கொஞ்சம் கூட எங்கேயும் தெரியாதவ யூ கோ மேன் கோ யூ கம் கம் எம்பா ப்ளம்ஸ் ஒட்டேஜன் கூட சரிங்க அப்பாவுக்கு ப்ளம்ஸ் அப்படியே கொடுக்காம அம்மில வச்சு அரைச்சு ஜூஸா கொடுங்க அப்பா வாழைப்பழம் சாப்பிடுறல போ நல்லா சாப்பிடுற அது ஒரு டஜன் கொடுப்பா எம்பா இந்த யானை மட்டமா இருக்கு இது என்ன பப்பாளி பழங்க இதுல ஒன்னு கொடு இது யாருக்கு சாப்பிடுறது நான் சாப்பிடுவேங்க ஓ நீங்க சாப்பிடுவீங்களா இந்த என்னங்க இது நீங்க கொடுக்குறீங்க ஏ நான் கொடுத்தா செல்லாதுங்களா அதுக்கு இல்லங்க நீங்க வந்து நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டீங்க நான் ஒரு பொதுநல ஊழியன் படிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க அதான் பழம் வாங்கி கொடுக்கறேன் பழத்தை கொடுப்பா டேக்கிங் வாழைப்பழம் டேக்கிங் பப்பாளி பழம் டேக்கிங் அண்ணே டேய் தள்ளிடுறா எப்பட வந்த நீங்க லாட்டரி சீட் வாங்குனதுல இருந்து பழம் வாங்கி பார்சல் பண்ணி ரூபா கொடுத்தீங்களே அப்பவே வந்துட்டேன் காலையில ஒரு 50 ரூபாய் கட்ட கொடுத்தீங்களா நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க பின்னடி வரேன் வரேங்க வாங்க என்னடா 50 ரூபாய் அப்ப வரல இப்போதான் வந்தது சரி இப்ப கொடுங்க இப்ப செலவாயி போச்சு நானும் பொம்பளையா பிறந்திருக்கணும் டேய் இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத உலகம் அழிஞ்சு போய்டும் அத விடுங்க அண்ணே நீங்க லாட்டரி சீட் வாங்கி பணக்காரனாகறத விட அந்த பொண்ண புடிங்க எக்கச்சக்கமான சொத்து அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது டேய் என்னடா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிற பொண்ண போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு அதை நழுவ விட்டாதீங்க அப்படிங்கிற ஆமாங்கிறேன்